ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் கறி. அதை எப்படி செய்யறன்னு பார்ப்போம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் பெரிய சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 6 to 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது காரம் குறைவுன்றனால நான் 7 சேர்த்துருக்கேன். இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 500 கிராம் மட்டன் எடுத்துருக்கேன். இந்த மட்டனுக்கு தேவையான 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கறி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடுங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா மூடி 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கழித்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஓரளவுக்கு அவிஞ்சி வந்துடுச்சு. இந்த டைம் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட நான் வந்து தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். அது வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் கஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம், இன்னும் கலராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மட்டன் வந்து பாதி தான் அவிஞ்சிருக்கு. இப்போ மிளகாத்தூள் போட்டு திருப்பி நம்ம வேக வைக்க போகிறோம். திருப்பி ஒரு மூடி 15 நிமிஷம் குக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ 15 நிமிஷம் ஆகிட்டு இப்போ திறந்து பார்ப்போம். மட்டன் 3/4 நல்லா வெந்துருச்சு. இது இப்போ இந்த டைம் வந்து நம்ம 1 தக்காளி ஒன்று நான் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ தேவையான அளவு தண்ணியும் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட் தேவைப்படுது, அதனால நான் 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். இதை கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். மட்டன் ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. இந்த தக்காளியும் இதோடு சேர்ந்து நல்லா வெந்து வர்றதுக்கு 1-5 நிமிஷம் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி நல்லா சேர்த்து வெந்துருச்சு. இந்த டைம் நம்ம 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி மூடி 1-5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இந்த தேங்காய் பால் நல்லா இந்த கறியோடு சேர்ந்து வெந்து வர நேரம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷ்க்காக கொஞ்சம் கொரியாண்டர் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் மேகலா.